ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ரைட் பை ரோடு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இந்த வீக்கை நம்ம 4 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த மந்த் 15th பிளான் பண்ணியிருக்கோம். 15, 16, 17, 18 ஸோ 4 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா பைக் வந்து சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணணும். அந்த விஷயம்லாம் வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரவாயில் ஆலப்பாக்கம் ரோட்டில் ஸ்ரீ மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நான் ஒரு மெக்கானிக்கிட்ட பேசுகிறேன், அவர் சில இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை என்னென்ன இஷ்யூஸ்ன்றதை நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் வந்திருக்கு, வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கு உள்ள. இப்போ நம்ம என்ன இஷ்யூனா மெயினானா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும், ஏன்னா சவுண்டு கடக்கடன் அடிச்சுது. ஸோ அதனால் அதை மாற்ற சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக் பிரேக் வந்து கொஞ்சம் லைட்டாக இஷ்யூ இருந்தது, சரியாக பிடிக்காம லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் இப்போ டயரை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்துட்ருக்காங்க. இப்போ அது முடிச்சதுக்கப்புறம் மட்டும் செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஒர்க் மோவர். இப்போ நம்ம மெயினாக என்ன பண்ணியிருக்கோம்னா சேஞ்ச் ப்ராக்கெட் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் புதுசாகவே எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பேக் டயரில் இருக்கிற பேக் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து ஆஃப் கிளச் வச்சுருந்தேன். ஸோ இப்போ ட்ரிப்பு போகிறதுனால ஃபுல் கிளச்சை மாற்ற சொல்லியிருக்கேன், அது மாற்றிருக்காங்க. அப்புறம் இது பம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது ஸ்ட்ரைட் பண்ணுறது, அலைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர் 80%, இன்னொரு 10% தான் இருக்குது, இன்னொரு ஹாஃப் அன் அவர் ஒர்க் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் பைக் காட்டுறேன். ஸோ காய்ச்சி இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு, எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன மாற்றிருக்கோம்னா சேஞ்ச் ப்ராக்கெட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக புதுசாக மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் மட்டும் கிளச்சு வந்து நம்ம ஆஃப் கிளச் இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ ஃபுல் கிளச்சை மாற்றி வச்சுருக்கோம். அப்புறம் பேக்கில் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஜென்டர் சர்வீஸ் மூலம் பக்கா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பக்காவாக பைக் ரெடி ஆகிடுச்சு. 15th early morning ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவில் பார்ப்போம்.